Hi guys, welcome to my channel Romerth. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பல்சர் 150cc ட்வின் டிஸ்க் வேரியண்ட் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கிறேன். இது ரிவ்யூ வந்து எப்படின்னா வாங்கின உடனே இல்லை, புது வண்டி கிடையாது, ஆல்மோஸ்ட் 18,100 கிலோமீட்டர் சம்திங் வரைக்கும் இந்த வண்டி ஓடி இருக்கு. சரிங்களா, யூஸ்வலி புது வண்டி பற்றி நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க, அது எப்படி இருக்குது, அந்த வண்டியை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, இப்போ உள்ள கண்டிஷன் படி இதனுடைய மைலேஜ், அதனுடைய இன்ஜின், அதனுடைய சவுண்டு, முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் இதை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் போயிருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூஸ்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அதனுடைய மைலேஜ் யூஸ்வலி முக்கியமாக அந்த மைலேஜ் பற்றி நான் பேசணுன்ட்டு இருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மைலேஜ் தான் எனக்கு இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குது. நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ கொடுக்குது இவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, அண்ட் கம்பெனி எஸ்டிமேஷனில் ஒரு மைலேஜ் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய மைலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். வாங்க என்னோடய வண்டியை மொத்தம் சுற்றி பார்க்கலாம். சுற்றி காமிச்சேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் இவ்வளோ புதுசாக என்னடா 18,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்காதீங்க, சர்வீஸ் விட்டு எடுத்து வந்திருக்கிறேன். முக்கியமாக சர்வீஸில் வந்து நான் வந்து யூஸ்வலாக அந்த ஸ்ப்ரே அடிக்க விட மாட்டேன் நான், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் சர்வீஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா, அண்டு தூசி வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ்வலாக அந்த டெஃப்லான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கோட்டிங்னு ஏதோ சொன்னாங்க, அதை தான் யூஸ்வலாக வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். வாட்டர் வாஷ் மட்டும் கொடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டாங்கனாலே அப்படியே புதுசு மாதிரி ஷைனிங்காக அப்படியே இருக்கும். அதனால் ஸோ தூசியும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது, அப்படியே இருந்தாலுமே லைட்டாக அப்படியே நம்ம ஊதி விட்டாலுமே பறந்து போயிடும். சரிங்களா, இப்போது இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட சவுண்டு வந்து உண்மையில் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் பக்கா கிளாஸியாக தான் இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஒர்க்கிங் பர்சனாக ஒரு யங்ஸ்டருக்கு, அதுவும் ஒரு சிங்கிள் பர்சன்ஸ்க்கெலாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அதுவும் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கோட ஒரு பைக் வேணும்னா நான் 150 ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் வந்து இந்த வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்ஜின் சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வண்டி ஆன் பண்ணி இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ரைட்டாக கேளுங்க அந்த சவுண்ட் எப்படி இருக்குதுங்கிறது. சரிங்களா, இது வந்து ஆஃப்டர் 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா ஓடி இருக்குது, ஆல்மோஸ்ட் 18,000 கிலோமீட்டர்ஸ். சாரி, உங்களால் எந்த அளவுக்கு இன்ஜின் சவுண்டு கேட்க முடியுதுங்கிறது எனக்கு தெரியலை, பட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டான ஒரு இடத்துல தான் வந்து நான் இதை ஆன் பண்ணி ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போது இன்ஜின் சவுண்ட் நீங்கள் கேட்டிங்க, நல்லா ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அனாவசியமான எந்த ஒரு தேவையில்லாத சத்தமும் இது வரைக்கும் இதில் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு த மைலேஜ், இந்த வண்டி நான் புதுசாக வாங்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க 50 ஓட்டுங்க 40 ஓட்டுங்க அப்படின்ட்டு. நான் அஃப்கோர்ஸ் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 40 தான் மெயின்டைன் பண்ணேன், 40 அதுக்கு மேலே நான் ரேஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் லைக் ஆஸ் யூஷுவலாக 60, 65, 70 வரைக்கும் நான் ஒர்க்கு போயிட்டு வரும்போதில் நான் போயிட்டு தான் வரேன். இதனுடைய மைலேஜ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் சீரியஸாக சொல்கிறேங்க 65 வரைக்கும் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது, 65 எனக்கு கொடுக்குதுங்கும்போது 65 கொடுத்துச்சு. அண்ட் இப்போ இதனுடைய கரண்ட் மைலேஜ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், என்னால் சீரியஸாக சொல்ல முடியும், 60 எனக்கு கொடுத்துட்ருக்குது சாலிடாக. சரிங்களா, அண்ட் அதர் திங்ஸ் நம்ம சொல்லணுன்னா இப்போது பிரேக்கிங் பற்றி சொல்லணுன்னா இதில் வந்து ஏபிஎஸ் இல்லை, ஏபிஎஸ் உள்ள வேரியண்ட்டும் இப்போது
ட்வின் டிஸ்கில் வந்து இருக்குது. நான் வந்து ஏபிஎஸ் இல்லாமல் தான் எடுத்திருந்தேன். நான் வாங்கும்போது அந்த ஏபிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இல்லை. பட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. லைக் கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ நல்லா ஓட்டணும், லைக் இன்சைட் த லைக் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒரு ரஷ்ஷான டிராஃபிக்கில் ஓட்டும் போதெல்லாம் நல்லா அப்படி சார் செஞ்சு போகிறதுக்கெலாம் உண்மையிலே ஒரு எலிஜிபிளான வண்டி தான் இது. உங்களுக்கு ஆயிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் 3000 kilometers, 4000 kilometers மாற்றலான்னு சொன்னாங்க. பட் உண்மையில சொல்கிறேன், நான் அப்படி பண்ணலை. ஈஸ்ட் 1500 kilometers நான் என்றைக்கு என்னோடய இன்ஜின் சவுண்டு வந்து மாறுது அப்படின்னு நினைக்கிறேனோ நான் கண்டிப்பாக நான் ஆயில் மாற்றிடுவேன். அப்படி தான் பண்ணணும். பிகாஸ் கம்பெனியில் சொல்லுவாங்க நம்ம அவ்வளோ ஓட்டலாம் இவ்வளோ ஓட்டலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, சரிங்களா? அதனால் ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுலாம் 1500 kilometers ஓட்டிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்புறம் காய்ஸ், இந்த வண்டியில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகலாமாங்கிற கொஸ்டின்ஸும் நான் நிறைய பார்த்துருக்குறேன். 150cc வந்து எலிஜிபிளாக இல்லையான்ட்டு நான் சொல்வேன், சாலிடாக எலிஜிபிள் தான். 150cc நீங்கள் லாங் ட்ரிப் போகிறது. நாங்கள் ரீசெண்டாக கூட பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். இந்த வண்டியில் தான் ஆல்மோஸ்ட் 1200 kilometers போயிட்டு வந்தோம். அப் அண்ட் டவுன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குறது எல்லாமே வண்டியிலே தான். இன்னும் நாங்கள் நிறைய லாங் ட்ரிப்ஸ்லாம் கேரளாக்கெலாம் போகலான்ங்கிறதுலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ 150 இஸ் ரியலி எலிஜிபிள் ஃபார் லாங் ட்ரிப். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 பிரேக் எடுத்திருந்தோம். லைக் லஞ்ச் டைமே நம்மளுக்கு ஒரு பிரேக் தான், டீ டைமே நம்மளுக்கு ஒரு பிரேக் தான். வண்டிக்குன்ட்டு நமக்கு பிரேக் கொடுக்கணும்னு இல்லை, நம்மளுடைய பிரேக்கே அதுக்கு ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி தான். ஸோ லாங் ட்ரிப் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நீங்கள் போகிறதுக்கும் இல்லை, நாங்கள் கோவா கூட நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் பைக்லேயே போயிட்டு வரலாமாங்கிற மாதிரி. ஸோ லாங் ட்ரிப் வந்து கண்டிப்பாக 150cc வந்து எலிஜிபிள் தான். நல்லா ட்வின் டிஸ்கில் வந்து பிரேக்கிங் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கிறனால நீங்களும் உங்களுடைய கண்ட்ரோல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்பீடெலாம் வந்து ஒரு 85-90 kilometers மெயின்டைன் பண்ணோம். அந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், அந்த ட்ரிப்பையும் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? காய்ஸ், இது வந்து என்னோடய ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இது, ஓகேங்களா? மைலேஜாக இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வந்த டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், வண்டி இது வரைக்கும் நான் அப்படி விழுந்து விழுந்து மெயின்டைன் பண்ணேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஒர்க்கிங் பர்சனாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் அதுக்கான டைம் கிடைக்காது. ஒரு ஃபுல் டைமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் வண்டியை. அண்ட் அம்மா பின்னாடி உட்காந்து வர்றதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பேக் பெயின்லாம் எதுவுமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக ஒரு ஒர்க்கிங் பர்சனாக நான் கண்டிப்பாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஸோ சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கும் வேணும், கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா 150 வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது இந்த வண்டியை பற்றி இன்னும் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி பற்றி வேறு ஏதாவது இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ்.